இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுமே அந்த உடஞ்சி போன ஃபோனை சர்வீஸ்க்கு கொடுத்துருப்பான், அவங்களுமே சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவன் அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த பொண்ணை கொலை பண்ண வீடியோ அதில் ரெக்கார்டாயிருக்கும். இதை பார்த்த உடனே இவன் ஹீரோக்கு தான் கால் பண்ணுவான். இங்கே ஹீரோ என்னடானா, ஹீரோனோட வில்லேஜுக்கு தான் ஹீரோனியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்கே இருக்க கிராம மக்கள்லாம் அந்த வில்லனோட அடியாட்களை ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட தான் ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான், உண்மையை சொல்லு, இங்க ஒன்னு அனுப்புனது வில்லன் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப அவன் ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்ல மாட்டான். அதே டைம்க்கு ஹீரோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணை கொலை பண்ணது வில்லன் தான் அப்படின்ற மாதிரிலாம் உண்மையை சொல்லிடுவான். அந்த வீடியோ கூட உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னவனே ஹீரோமா அந்த வீடியோவை பார்ப்பான். அந்த அடியாள்கிட்டமே காமிப்பான், இங்க பாரு, நீ உண்மையை சொன்ன அப்படின்னா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா அந்த வில்லன் உன்னையும் அவங்கள மாதிரியே கொலை பண்ணிடுவான். அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு நடந்தனா உனக்கு நல்லது, போலீஸில் சரண்டர் ஆகிட்ட அப்படின்னா தப்பிச்சுக்கலாம், இல்லை அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னா மற்றவங்கள கொன்ன மாதிரி உன்னே ஒரு நாளில் கொண்டுடுவான், அதனால் பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லுவான். அவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பான். இங்கே ஹீரோட அம்மாவுமே ஹீரோ நீங்கள் வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சவொன்னே அவன் தம்பி கூட்டிகிட்டு அங்கே சந்தோஷமாக ஓடி வருவாங்க. இங்கே வந்து ஹீரோனியை தான் பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கிட்டமே கேட்பாங்க, ஆமாம் எப்போ தான் நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எடுத்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்க போகிறீங்க, இப்படியே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே கேட்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாதுல இங்கே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள், அதனால் அவங்க அம்மா எப்போதும் போல் அவங்ககிட்ட கேட்குறப்போ ஹீரோவால் பதில் சொல்ல முடியாது, அவன் திணறிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே, அம்மா என்னம்மா இதெல்லாம் போய் அவன்கிட்ட கேட்டுகிட்டு இருக்க, அவனே பசியில் இருக்கான், அதுக்கு நீ சாப்பாடு செஞ்சு கொடுக்கறத விட்டுட்டு தேவையில்லாமலாம் கேட்டுட்டு இருக்க, ஃபஸ்ட்டு போய் நீ சாப்பாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து அனுப்பி வச்சுடுவா சாப்பாடு செய்யறதுக்காக. அவங்க அம்மா போனதுக்கு அடுத்து ஹீரோயினுமே ஹீரோ கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பா, எங்கள் பாரு எங்கள் அம்மாவுக்கு நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அதனால எங்கள் அம்மா முன்னாடி மட்டும் கொஞ்சம் நல்ல விதமாக எங்கிட்ட நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ ஹீரோவுமே நல்ல விதமாக தானே, அடுத்து பார் நான் அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே அந்த டைமுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துருவாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோவுமே ஹீரோனிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹீரோவுமே அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, என்ன இன்னும் நீ சின்ன குழந்தை மாதிரிலாம் அங்கே பாரு வாய் உதடெல்லாம் சுற்றி ஆக்கி வச்சிருக்க சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அவனோட கர்ச்சி படுத்து அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற அந்த வம்புக்கிற பொண்ணுமே, ரொம்பலாம் நீ நடிக்காத, ஏதோ ட்ராமாவில் வர மாதிரிலாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, டெய்லி உன்னோட வீட்டில் இப்படி தான் நீ சாப்பிட்டுட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட ஹீரோமே, ஆமாம் டெய்லி எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம், நாங்கள் ரெண்டு வரும் அப்படி தான் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்லுவான். ஆமா ஆமா நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோட கம்பெனியில் தான் காட்டுவாங்க. ஹீரோட கம்பெனிலேயுமே ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு தான் ஹீரோமே அவன் ஃப்ரெண்டு ஹீரோயினை கூட்டிட்டு வருவான். இதை பார்த்த வில்லனுமே, இங்கே உனக்கு என்ன வேலை, ஆல்ரெடி உனையே தான் கம்பெனிலேருந்து தூக்கியாச்சு, இங்கே உனக்கு என்ன வேலை இருக்குது, அதுவும் லேப்டாப்பு கையுமா வந்திருக்கே, ஏதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் கேட்குறப்போ அதுக்கு ஹீரோமே சொல்லுவான், நான் எந்த ப்ராஜெக்ட்டும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல, சில எவிடன்ஸ் எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் காட்டணும் அப்படின்றக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொண்டுட்டு வந்த எவிடன்ஸ் எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டுவான். அதில் ஃபஸ்ட்டு அந்த வில்லனோட ஆள் தான் பேசியிருப்பான். அவனுமே சொல்லுவான், ஹீரோ என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் கவனிக்க சொல்லி தான் என்னை வில்லன் அனுப்புனான். அந்த கிராமத்துக்கு போய் ஹீரோ என்ன பண்ணுறான்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் ஹீரோவுமே அந்த அங்கிள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பண்ண போகிற ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நான் தான் வில்லன் கிட்ட கொடுத்தேன். இந்த ப்ராஜெக்ட் ஹீரோவோடது தான், வில்லனோடது கிடையாது, இதை வில்லன் தான் வந்து திருடிட்டான் அப்படின்ற மாதிரி இவனுமே வாக்குமூலம் கொடுத்துருப்பான். அதுபோல் ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணுமே வாக்குமூலம் கொடுத்துருப்பா, ஹீரோட லேப்டாப் பாஸ்வேர்டை நான் தான் திருடுனேன், இவன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருந்தான், அதனால தான் அந்த லேப்டாப் பாஸ்வேர்டை திருடி இந்த வில்லன்கிட்ட கொடுத்தேன். அதேபோல் அந்த பொண்ணு இறந்து போன டைமில் அவன் மீட்டிங்லலாம் இல்லை, அவன் தான் பொய் சொன்னான், அதனால தான் நான் பொய் சொன்னேன், அவன் மீட்டிங்லலாம் இல்லை அந்த பொண்ணு இறந்து போன டைமில் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லியிருப்பா. அதேபோல் அந்த பொண்ணு இறந்து போன வீடியோவுமே ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காமிப்பான். இதெல்லாம் பார்த்து அவனுமே, ஐயோ இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, இவங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் திருப்பியும் பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிறவங்களும் இதெல்லாமே பார்த்துட்டாங்கல்ல, இதுக்கடுத்து இதை பொய்ன்னு எப்படி சொல்லி நம்புவாங்க, அதனால் அந்த பாஸுமே சொல்லுவான், இதெல்லாமே எவிடன்ஸாகவே இருக்குது, இப்போ போய் நீ பொய்ன்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்ப முடியும், இதுக்கு மேலே உன் கூட வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பாஸுமே சொல்லுவான். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே அவன்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ தப்பிக்கவே முடியாது, பேசாமல் நீ போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இதை கேட்ட இவனுமே, இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா இவங்களே போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போவான். இவங்களுமே ஃபாலோ பண்ணி போவாங்க, அவன் அதுக்குள்ளே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வருவா, இந்த பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டு தான் அங்கே வருவா. ஹீரோக்கு எதுவும் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோக்கு பெருசாக எதுவுமே ஆயிருக்காது, அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்றது மட்டும் ஹீரோ சொல்லுவான். அதேபோல் திருப்பியுமே இவனோட சிஇஓ போஸ்ட் இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட செகண்ட் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நம்ம இதை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லுவான், நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் ஹீரோயினி கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். இதெல்லாம் பார்க்குற இவங்க ரெண்டுத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவனுமே ஹீரோயினியை தனியாக ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். ரெண்டு பேருமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க. அப்போ இவனுமே சொல்லுவான், நீ கொஞ்சம் பதட்டப்படலாம் வேண்டாம், அமைதியாகவே என் கூட எப்போதும் போலே நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஹீரோயினி கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருப்பான் நம்ம ரெண்டும் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பான்.
கொஞ்சம் யோசிச்சு நீ பதில சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அதனால அதுக்குரிய பதில தான் இவன் கேட்க போறான்னு சொல்லி இவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அவனுமே சொல்லுவான், நம்ம ரெண்டும் எப்போதும் போல நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாம், அதை தாண்டி நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொன்னவொன்னு அதை கேட்டவொன்னே தான் இவளுக்குமே சந்தோஷமா இருக்கும். அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னது கிட்ட எனக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இங்க ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. அந்த வெட்டிங் பிளானருமே வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அதே போல இவ கார்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பாள், அதெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. இவளுமே ஹீரோக்கிட்ட சொல்லுவா, நான் ஆல்ரெடி கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், நீயும் பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் செலக்ட் பண்ண கார்டு எடுத்து காமிப்பா. அதை பார்க்குற ஹீரோவும் இது அவ்வளோ நல்லா இல்லை ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒன்று செலக்ட் பண்ணுவான். இப்போ இவன் பிங்க் கலர் கார்டு செலக்ட் பண்ணியிருப்பா, அவன் வயலட் கலரை செலக்ட் பண்ணிட்டு இதான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை பார்க்குற இவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த தான் செலக்ட் பண்ணி அவகிட்ட கொடுத்துருப்பான். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கரெக்டாக அவனுமே செலக்ட் பண்ணிட்டு அவட்ட கொடுத்துருப்பான். அதெல்லாம் யோசிக்கிறப்போ இவளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவன் எல்லாமே நமக்கு பிடிச்சதா செஞ்சான், ஆனால் இவன் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலான்றது கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவனுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை தான் பண்ணுறான். இவன் உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஆனால் அதை எதையுமே கண்டுக்காம ஹீரோ வாட்டுக்கா மற்ற வேற ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கான்னு நீ பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அதனால் ஹீரோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோட வீட்லையுமே ஹீரோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காருவான். அப்போ பட்லரையும் ஹீரோயினுமே வர சொல்லிட்டு நீங்களும் என் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்களுமே சரினு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்து சாப்பிட போவாங்க. நீ சாப்பிட்டுட்டு என் கூட கம்பெனிக்கு கிளம்பிவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதே டைமுக்கு ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்கே வருவான். இல்லை இல்லை நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேலேருந்து அவளை நானே கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீ செகண்ட் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி கிளம்பு, நான் உனக்காக அங்கே சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்ச பண்ணு வாங்கி வச்சிருக்கேன், நீ கிளம்பு என் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இங்கே ஹீரோக்குனா காண்டாக இருக்கும், என்னடா சாப்பிட உட்காந்தவளை எழுப்புறி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அவளுமே வேறு வழியில் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அவளுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவன் கூட கிளம்பி போவாள். அப்போ ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. ஒரு கடத்து கடத்து ஹீரோயினுமே சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு தானே ஏன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஃப்ரெண்டு ஏன் கை பிடிச்சிட்டுலாம் நடக்கக்கூடாதா, கை பிடிச்சிட்டும் நடக்கலாம், தோளில் கை போட்டு கூட நடக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே தோளில் கை போட்டுட்டு அங்கேருந்து நடந்து போவான். ஆனால் அவங்க ரெண்டு ஃப்ரெண்டாக தான் பழகிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோக்கு அப்படி தெரியாது. ஒருவேளை ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே கோவமாக ரெண்டு பேரையும் முறைச்சிட்டு இருப்பான். டென்ஷன் ஆகிட்டு இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகும்ல லவ் பண்ணுறதுனால, வேறு வழியில் தூரத்தில் நின்று பார்க்க மட்டும்தான் முடியும். அதனால் அவனுமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி கம்பெனிக்கு தான் வருவான். செகண்ட் ஹீரோயினுமே கூட கூட்டிகிட்டு தான் வந்திருப்பான். அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே கூட்டிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு வில்லனுமே வருவான் காரில். வில்லன் வந்துட்டு ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வெளியே எடுப்பான். இதை வந்து ஹீரோயினி பார்த்துடுவாங்க. நான் தோணும் ஐயோ ஹீரோவை தான் ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிடுவாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குனே ஒன்றுமே புரியாது. அவனுமே கேட்பான் ஹீரோயின்ட்ட என்னதான் நடக்கு அப்படின்றப்போ, இல்லை வில்லன் உன்னை கொல்லதுக்கு ட்ரை பண்ணா அதுக்குள்ளே எப்படியோ தடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே வேற யாருக்காவது ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறப்போ அங்கே யாருக்குமே அடிபட்டிருக்காது, எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாங்க. இங்கே வில்லனை தான் காட்டுவாங்க. ஹீரோவை கொல்ல முடியல அப்படின்னோடனே இந்த வில்லனுமே அவனோட அடியாளை ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த அடியாளையுமே கொன்னுட்டு அந்த காருக்குள்ளே வச்சு பெட்ரோலை ஊற்றி அந்த காரையுமே தீயை பற்ற வச்சு விட்டுடுவான். இந்த விஷயம் எல்லாமே நியூஸில் வர ஆரம்பிச்சிடும். இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மாவுமே என்னது ஹீரோவை கொள்ளதுக்கு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனிக்கு பிரச்சனையாக இருக்குமே, நம்ம பேசாமல் ஃபஸ்ட்டு ஹீரோயினை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வம்புளுக்குற பொண்ணுமே இல்லை இல்லை நீங்கள் ஹீரோயினெல்லாம் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆல்ரெடி ஹீரோயினி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கா, போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்காக அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறப்போ, இல்லை ஹீரோயினி தான் சொல்லியிருக்கா தேவையில்லாமலாம் இங்கே வர வேண்டான்னு சொல்லியிருக்கா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றப்போ அவங்க அம்மா கேட்கல மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் பெத்தப்பிள்ள அங்கே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கு, நான் வாட்டுக்கு பார்த்துட்டு இங்கே சும்மா இருக்க முடியுமா, அதெல்லாம் இல்லை நம்ம எல்லோரும் கிளம்பி போய் அவளை என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அவங்கள தடுத்து நிப்பாட்டவும் இந்த பொண்ணால் முடியாது. அவங்க அம்மா இல்லைல்ல கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கே ஹீரோயினே தான் காட்டுவாங்க. ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டுமே கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே கேட்பான், அம்மா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ உண்மையிலே ஹீரோவை லவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவனை நீ லவ் பண்ணல அப்படின்னா ஏன் உன்னோட உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அதுக்கு ஹீரோயினுமே சொல்லுவா, நீ கேட்குறது கரெக்டு தான், இதே விஷயம் செகண்ட் ஹீரோயினுக்கு நடந்திருந்தா நீ காப்பாற்றிருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ அவனுமே சொல்லுவான், இல்லை அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதனால நான் அந்த மாதிரி செஞ்சுருப்பேன், ஆனால் உனக்கு ஹீரோக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ அவளுமே சொல்லுவாள், நீ சொல்கிற மாதிரி தான் நானும் அவனும் ஃப்ரெண்டு மட்டும்தான், ஃப்ரெண்டு கூட கிடையாது, அவன் என்னோட பாஸு நான் அவனோட வேலைக்காரி அவ்வளோதானே ஒழிஞ்சு, அதை தாண்டி எங்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நான் அவனை லவ் எல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவுமே வந்துடுவாங்க. அவங்க அம்மாவுமே என்ன சொல்கிற நீ வேலைக்காரியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. இன்னும் நம்ம அம்மாவோட வயசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. அவள் தம்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ அவனை லவ் பண்ணல, அவள் உன்னை வந்துட்டு ஒரு வேலைக்காரியாக தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிற உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ
ஆனா ஹீரோனி ஃபர்ஸ்ட் தயங்கிக்கிட்டு இருப்பாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க அம்மாவே அழுதுட்டே கேட்பாங்க, உண்மையை சொல்லு, நான் உன்னோட அம்மா, என்கிட்ட நீ பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்றப்ப அப்ப ஹீரோயின்மே அழுதுகிட்டே உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. இங்க ஹீரோ வரட்டும் அப்படின்றக்காக அவங்க அம்மாவுமே கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோமே அந்த டைம்க்கு வருவான். இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால ஹீரோ எப்போதும் போல அவங்க கிட்ட கேஷுவலா, ஆண்டி எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுவான். அவங்க அம்மா செம்ம கண்ணில் இருப்பாங்க. ஹீரோ வந்தவொடனே அவங்க கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விடுவாங்க. நீ எப்படி இந்த மாதிரிலாம் என் பொண்ணுகிட்ட நீ நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவமா வந்து கத்திட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த வம்புக்கிற பொண்ணுமே சொல்லுவா, அம்மாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நீங்க அவளை வேலைக்காரியாக தான் கூட்டிட்டு வந்தீங்கன்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அப்ப அவங்க அம்மாவுமே ஹீரோ பார்த்து கேட்பாங்க, நீ எப்படி என்னோட பொண்ணு இங்க வேலைக்காரியா நீ கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கிறப்போ அதுக்கு ஹீரோமே சொல்லுவான், நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், உங்க பொண்ணு சம்மதத்தோட தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன், அவளோட சம்மதம் இல்லாமல் அவளை வள்ளுக்கட்டாயப்படுத்தலாம் நான் இங்கே ஒன்றும் வேலைக்காரியாக கூட்டிட்டு வரல, அவகிட்ட ஆல்ரெடி எல்லாமே சொல்லி தான் வேலைக்காரியாக இருக்க சம்மதம்னு சொல்லி தான் அவளை நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன், ஒழிஞ்சு அவள் சம்மதம் இல்லாமலாம் நான் கூட்டிட்டு வரவே இல்லை, அதேபோல் நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், உங்களை விடையா நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் சொல்லுங்க, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ பொய் சொன்னீங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பொய் சொல்லி என்னை அந்த கிராமத்தில் இருக்க வச்சிங்க, அதனால நான் எவ்வளோ இதை இழந்திருக்கேன்னு தெரியுமா, என்னோட பிஸ்னஸில் அவ்வளோ லாஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ அதை கேட்ட அவங்க அம்மாவுமே, ஓ பிஸ்னஸில் அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சா, நீ வந்துட்டு எவ்வளோ கோடி கோடியாக இழந்தாலும் என் பொண்ணோட அன்புக்கு முன்னாடி அது எதுவுமே பெருசு கிடையாது, நீ என் பொண்ணோட இதயத்தையே நீ காயப்படுத்திட்ட அப்படின்றப்போ நீ எவ்வளோ கோடி கோடியான பணத்தை இழந்தாலும் அதுக்கு அது ஈடே ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆ நாங்கள் பண்ணது தப்பு தான், உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிட்டோம், அதே போல் உன்னை நிறைய வேலை வாங்கிட்டோம், இது எல்லாமே தப்பு தான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு நாளாவது நீ அங்கே கஷ்டப்பட்டிருக்கியான்னு மட்டும் சொல்லு, நீ சந்தோஷமே இல்லாமல் அங்கே ஒரு நாளாவது இருந்திருக்கியான்னு ஒன்று நீயே கேள்வி கேட்டுக்கோ, ஆனால் என் பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு, நீ கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமாக சிரிச்சிருக்காளன்னு சொல்லு, ஆனால் நீ அந்த கிராமத்தில் இருக்கிறப்போ நீ எப்போதுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு தான் இருந்த, ஒரு நாளுமே நீ கஷ்டப்படவே இல்லை, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என் பொண்ணு இங்கே வந்து கஷ்டம் தான் பட்டுட்ருக்கா, அப்போ நீ பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோ, நீ என் பொண்ணை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுற அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவளை உன் கூட போகிறதுக்கு நான் சம்மதிச்சேன்னு ஒழிஞ்சு மற்றபடி எதுக்காகவும் நான் சம்மதிக்கவே இல்லை, ஆனால் நீ அவளை இங்கே ரிவெஞ்ச்க்காக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு தேவை பணம் தானே, இந்த எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு, இது உனக்கு பத்தலையா, போலீஸ்க்கு வேணால் கால் பண்ணு, என்ன வேணால் ஜெயிலுக்கு போக சொல்லு, நான் அதை பற்றி பயப்பட போகிறதே இல்லை, நீ யாருக்கு கால் பண்ணிக்கோ இங்க வர சொல்லிக்கோ, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக சொல்லு அப்படின மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அவன் தம்பியுமே, அம்மா நீ போனனா நானும் ஜெயிலுக்கு வந்துடுவேன் அப்படின மாதிரி அவன் தம்பி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோனி சொல்லுவா, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை தான் அமைதியா இருக்க சொல்லிட்டு இருப்பா ஹீரோனி. அப்ப இந்த வம்புலுக்குற பொண்ணுமே சொல்லுவா, நீ கொஞ்சம் அமைதியாரு சரியா, அம்மா பேசுறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பா, நீ வேணா போலீஸை வர சொல்லிக்கோ, எங்க ஊர்ல உள்ள எல்லா மக்களுமே ஜெயிலுக்கு போக ரெடியா தான் இருக்கும், அதே போல ஹீரோனி நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இவங்க அம்மாவுக்குனா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், இதுக்கு மேலே நீ இங்க இருக்கவே வேண்டாம், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோனுமே, அம்மா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இதுக்கு மேலே இங்க இருக்க முடியாது, எந்த ஒரு அம்மா அப்பாவுமே தன்னோட பொண்ணை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க மாட்டாங்க, பார்த்ததுக்கு அடுத்து இப்படி சும்மாலாம் போக மாட்டாங்க, என்னால் இதை தாங்கிக்க முடியல, நீ வேணா இவன் பண்ற எல்லா டார்ச்சலையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கலாம், ஆனால் என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கலாம், ஜீரணிச்சுட்டு இருக்க முடியாது, அதனால நான் சொல்றதை மட்டும் கேளு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒழுங்கா என் கூட வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோனுக்குமே வேற வழியில எல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த பட்லர்ட்டையும் சொல்லிட்டு ஹீரோக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. ஹீரோயின்மே கொஞ்சம் அழுகையோடய அங்கிருந்து கிளம்பி போவாங்க. ஹீரோயினுமே அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அடுத்து ஹீரோவுமே அவர் தங்கியிருந்த ரூம்ல போய் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினை நினைச்சு. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.